ഓം തത്വരുക്ഷാജ പത്മകേ ഭഗ്രദുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധയശ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2020 சனி பயிற்சிக்கான பரிகார பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து மேசம் ராசியிலிருந்து கடகம் ராசி வரைக்கும் இந்த 2020 சனி பயிற்சிக்கான பரிகார பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிம்ம ராசியிலிருந்து இந்த சனி பயிற்சி பரிகார பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இது நாள் வரையில், அதாவது உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இது நாள் வரையில் யாராவது உங்களுக்கு எதிரி இருப்பாங்க இல்லையா, எதிரி அப்படிங்கிறது யாராவது ஒருவர் சொல்ல முடியாது, பல எதிரிகள் இருக்கும். இன்னைக்கு பல பேர்த்துக்கு அப்படித்தான் இருந்துட்டு இருக்குது யதார்த்தமான வாழ்க்கையில். அப்படி வந்து அந்த எதிரியா உள்ள ஒரு நபரை வந்து நீங்க மன்னிக்கணும். இந்த உலகத்துல மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசுல பதிய வச்சுக்கிட்டு எதிராளியா உள்ள ஒருவரை வந்து நீங்க மன்னிக்கக்கூடிய ஒரு குணத்தை வரவழைச்சுக்கிட்டு மன்னிச்சு அந்த எதிரியை வந்து நண்பனாக ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு மன பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு அரிசி பருப்பு ஆறு நபர்களுக்கு தானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நவகிரக சன்னதியில வந்து பொதுவாகவே 9 சுத்து வளம் வர்றோம் இல்லையா, அந்த மாதிரி 9 சுத்து வளம் வரக்கூடிய இயல்பான ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் அடிமேல் அடி வைத்து வளம் வரணும் 9 முறை. அதற்கப்புறம் 6 எல் விளக்கு ஏற்றி உங்களுடைய அடிமனசு இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை வேண்டுதலை வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு உங்க மேல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து சனி வந்து அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுப்பாரு. அதே சமயத்தில் வந்து சண்டை சச்சரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. ஆகியில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு ஆறாம் இடத்த சனி. அடுத்து இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல மகரம் ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மூலமாக புத்திரர் வகையில் தேவையில்லாத தொல்லைகளோ அல்லது ஏமாற்றமோ அல்லது எதிர்ப்புகளோ வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம், இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் பிறந்த நாள் முதல் வளர்ந்த இந்த நாள் வரைக்கும் யார் உங்களுக்கு உண்மையான உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசுல மனசார நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு, வீட்டில் வளர்த்துற மீன்களுக்கு கிடையாது, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி குளம் அல்லது கிணத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து அவல் பொறி அல்லது எள்ளுருண்டை, இந்த அவல் பொறி எள்ளுருண்டையில வந்து எந்த நாளாக இருந்தாலும் தானம் செய்யலாம். இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கும் வந்து கண்டிப்பாக நீர்வாழ் உயிரினமான மீன்களுக்கு வந்து தானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் 5 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 5 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது இந்த ஐந்தாம் இடத்து சனி மூலமாக ஒரு ஆனந்தமான பெருமைகளை அடைய முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மாதுர்ஸ்தானம் சுகஸ்தானம் வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த நான்காம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது இயல்பாகவே. இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஓரளவு முன்னேற்றம் காண்பதற்காக நீங்க வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல நலிந்தவர்கள் அல்லது வயது முயன்றவர்களுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யலாம். குறிப்பாக அவங்களுக்கு வந்து காலணி அல்லது கைக்குட்டை அல்லது கருப்பு கொடை இந்த மாதிரியான பொருட்களை வந்து தானம் செய்யலாம். அதே சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வர பகவானுடைய சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அதற்கப்புறம் அதாவது 4 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சனிக்கிழமை நாளில் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது துலா ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன் துலா ராசிக்கு மட்டும் கருப்பு வஸ்திரம் அணியலாம், சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போகும்போது கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கலாம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இருக்கிற 12 ராசிகளிலேயே உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுதுதான் சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற உன்னதமான ஒரு அமைப்பு கிடைக்குது. சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற உன்னத அமைப்பு கொடுக்கிற துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி சனி பகவான் கோயிலுக்கோ நவகிரக சன்னதிக்கு போகும் பொழுது கருப்பு வஸ்திரம் அணிவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீர தீர முன்னேற்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கண்டிப்பாக இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை, அதாவது மெல்ல மெல்ல படிப்படியா அப்படிங்கிறத விட
திடீர் முன்னேற்றங்களை கனவு கண்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல அம்சங்களை பாக்கியத்தோடு வழங்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்காரு. பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் உங்க கூட உள்ள மற்றவர்களுக்கு போகாமல் இருக்கணும், உங்களுக்கு முழுமையாக பயன்படணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கான பரிகாரத்தில் முதல் அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே எழுந்துக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து இயல்பாக வச்சுக்கிறது நல்லது. அல்லது சனிக்கிழமை நான் மட்டுமாவது அதிகாலையிலேயே எழுந்து ஆயுள் ஸ்நானம், அதாவது நல்லெண்ணெய் குளியல் போட்டுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். நல்லெண்ணெய் குளியல் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அணிகிற ஆடைகளில் வந்து டேமேஜ் இருக்கக்கூடாது. கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு மட்டும் அல்லாமல் பொதுவாகவே வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற விஷயத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய பக்குவத்தை அதற்கான மனோ வலிமையை நீங்கள் வளர்த்துக்கணும். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தால்தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அம்சத்தை வந்து உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் சனீஸ்வர பகவான் சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு 3 எல் விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனீஸ்வர பகவானை வந்து சாய்வாக நின்று நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சாய்வாக நின்று வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை வந்து வார வாரம் பண்ணினாலும் கூட நல்லது தான். அப்படி முடியாவிட்டால் வந்து மாதத்தில் 2 முறையாவது இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது மிகப்பெரிய செல்வ செழிப்புகளை, மிகப்பெரிய அம்சங்களை, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரிய உன்னதங்களை நிச்சயமாக அடைய முடியுங்கிற விஷயத்தை பரிகார சாஸ்திரம் மூலமாக உபகாரமாகவே தெரிஞ்சுக்கலாம். 2020 சனி பெயர்ச்சிக்கான பரிகார பலன்களை மீதமுள்ள ராசிகளுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து விரிவான பரிகார பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் யதார்த்தமான தானமும் எதிர்பார்ப்பு இல்லாத தர்மமும் உங்களுக்கு உபகாரமாகவே அமையுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.